போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய விட இன்று வேலைக்கு வராதவர் எண்ணிக்கை அதிகரித்தது. வெளியாட்களை அதிகம் வேலையில் சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியிலே தான் அரசு ஈடுபட்டது. போக்குவரத்து அமைச்சரும் வேலைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இதற்கு மத்தியிலே இந்த வேலை நிறுத்தம் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு மதுரையிலே போடப்பட்டது, சென்னையிலேயும் போடப்பட்டது. சென்னையிலே தலைமை நீதிபதி அவருடைய அமர்விலே நேற்று இந்த வழக்கு வந்தது. பிறகு அது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது, காலை என்றார்கள். பிறகு மாலையிலே விவாதிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள். கேட்கிற போதே தலையிட்டு நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். அதில் ஒன்று, இவ்வளவு நாட்களாக கொடுக்கப்படாமல் இருக்கிற பஞ்சப்பொடியை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? நீதிமன்றம் மற்றது இதெல்லாம் தீர்ப்புகள்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, ஏன் இன்னும் அமலாகாமல் இருக்கிறது என்பதை வலுவாக எழுப்பினார்கள். பொங்கல் நேரத்திலே இந்த வேலை நிறுத்தம் அவசியமா, யோசிக்க வேண்டாமா என்கிற கருத்தையும் எழுப்பினார்கள். நம்முடைய நியாயங்களை, எங்களுடைய நியாயங்களை எங்களுடைய வழக்கறிஞர்கள் வலுவாக எடுத்து சொன்னார்கள். இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் வந்து கடைசியாக எங்களுடைய சங்கங்கள் கேட்டன. அது பொங்கலுக்காக என்பதற்காகத்தான் கேட்டார்கள். அதையும் ஒத்துக்கொள்ள மறுக்கிற காரணம் இதனால் இது நடக்கிறது என்று வாதிட்டார்கள். அதுக்கு பிறகு அரசு தரப்பை தலைமை நீதிபதி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு 2000 ரூபாயாவது என்று முதல்ல காலையில் ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மாலையில் கேட்டு வர சொன்னார். மாலையில் சொல்கிற போது 2000 ரூபாயாவது இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்களா, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அதை வந்து உடனே அரசு வக்கீல் அதை மறுத்தார், கொடுக்க முடியாது என்று மறுத்தார். உடனே தலைமை நீதிபதி, நீங்கள் மிக மிக அடமண்ட்டாக இருக்கிறீர்கள், இது சரியல்ல, இது வந்து கண்டனத்துக்குரியது, அரசாங்கம் வந்து ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரதில் அடமண்ட்டாக இருக்கிறது என்கிற வார்த்தையை அவர் வந்து உபயோகித்தார். அதே மாதிரி தொழிற்சங்கங்களும் இந்த பிரச்சனையை பொங்கல் என்கிற அந்த பிரச்சனையோடு இணைத்து பார்க்க வேண்டும், பொதுமக்கள் அதிக பேருந்துகளை இயக்க வேண்டிய நேரம் என்பதையும் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கும் அவர் சொன்னார். பிறகு கடைசியிலே அவர், சரி விவாதத்தையெல்லாம் கேட்டுவிட்டேன், நான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிற போது வேறு வழி இல்லை, நீதிமன்றத்தை பொறுத்த வரையிலே வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவை சொல்ல வந்தபோது நாம் வந்து மீண்டும் இதை எழுப்பின போது நீதிமன்றம் என்ன சொன்னதென்றால், 19ஆம் தேதி உங்களுடைய சமரச பேச்சுவார்த்தை நிலுவையில் இருக்கிறது, 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை வரை வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஒத்தி வையுங்கள். நீதிமன்றமே எங்களுக்கு சொல்லியிருப்பது வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஒத்தி வையுங்கள். உங்கள் கோரிக்கை நியாயமற்றது என்று நீதிமன்றம் கருதவில்லை, உங்கள் கோரிக்கை அன்ஜஸ்டிஃபைடு என்று நாங்கள் கருதவில்லை. வேலை நிறுத்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அதையும் நாங்கள் மறுக்கவில்லை. வேலை நிறுத்தம் சட்டவிரோதமா அல்லது சட்டப்பூர்வமா என்பதை இந்த கோர்ட்டு தீர்மானிக்க முடியாது, அதை தீர்மானிக்க வேண்டியது தொழிலாளர் துறை என்று அந்த ராமன் என்கிற அந்த வக்கீலுக்கும் நீதிபதி சொல்லிவிட்டார். அங்கே போய் அதை பார்த்து கொள்ளுங்கள், எங்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு உரிமை இருக்கிறது, இவர்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பொங்கல் நெருங்கி வருகிற காரணத்தினால் நீங்கள் 19ஆம் தேதி அந்த சமரச பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கி உங்களுடைய போராட்டத்தை டெஃபர் பண்ணுங்கள், 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீதிபதி வந்து சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய வக்கீல்கள் இந்த மாதிரி அவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் வந்து பேசின பிறகு நீதிபதிகள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாளைக்கே வேலைக்கு எல்லோரும் திரும்ப வேண்டும், எல்லோரும் போக வேண்டும், டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வேண்டும், எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நிர்வாகம் எடுக்கக்கூடாது என்பதையும் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதை பரிசீலித்த எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தோழர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த நிலையை நாம் வந்து ஏற்றுக்கொண்டு, அதைவிட முக்கியமாக பொதுமக்களுடைய சிரமத்தையும் கணக்கில் கொண்டு, பொங்கல் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை அதையும் கணக்கில் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பது என்று நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறோம். 19ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலேயும் எந்த விதமான நியாயமான பதிலும், ஏனென்றால் பொங்கலுக்கு பிறகு என்று சொல்லியிருக்கிறார்கள், பொங்கலுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அரசு தரப்பிலே. அதற்கு பிறகும் சரி வரவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் அமைதியான வழியிலே தொடருவோம், எல்லா விதமான போராட்ட வடிவங்களையும் கைக்கொள்வோம்,
இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம். அவசியப்படுமானால், கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்த பிறகு அவசியப்படுமானால் மீண்டும் ஒரு வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும். காரணம், இந்த வெறும் 2000 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட் அடுகாக்கு தான், அது அதை கூட கொடுக்க முடியாது என்று அரசு நிலை எடுப்பதில் இருந்து இந்த அரசின் போக்கில், இந்த அரசின் கொள்கையில் பெரிய மாற்றம் வந்து விட்டதோ என்று கருத வேண்டியிருக்கிறது. இந்த பஞ்சப்படி என்பதையே எடுத்துவிட வேண்டும் அவர்கள் கருதுகிறார்களா என்று தெரியவில்லை. அதே மாதிரி அவுட் சோர்ஸ் ஆட்களை எடுப்பது, கான்ட்ராக்ட் முறையிலே ஆட்களை எடுப்பது போன்ற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய கொள்கை மாற்றம் தெரிகிறது, ஒரு கொள்கை வித்தியாசம் தெரிகிறது. இது உட்பட நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டியிருக்கோம், அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம்.